பனியிரும் பெருமாள் வெற்றியை தொடர்ந்து கதர் நடிப்பில் ஜடா இன்று முதல். சூப்பர் 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 படம் நல்லதா இருக்கு, ஒரு தடவை பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டாக போராக போன மாதிரி இருந்தது, செகண்ட் ஹாஃப் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஒரு அந்த குண்டை வச்சு தான் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகுது, அது வெடிக்குமா வெடிக்காதான்றதான் ஆ இருக்கு இருக்கு. வழக்கம் போல் இது ரஞ்சித் சாரோட ப்ரொடக்ஷன்றதுனால என்ன மாதிரியான மெசேஜ் எதிர்பார்க்கலாமோ அது இதில் இருக்கு. எல்லா மதமும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, எஸ்பெஷலி அந்த தாத்தப்பட்டவங்கள தனியாக காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தாவது திருந்துட்டோம். ஆனால் பஞ்சரோட கேரக்டர் சூப்பர், தினேஷ் வேறு லெவல் ஆக்டிங். ரொம்ப பெரிய பிரேக்குக்கு அப்புறம் அவர் பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுத்துருக்கு. டேரக்டருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி டிசம்பர் எண்டில் இந்த மாதிரி படம் கொடுத்தது. மெசேஜ்லாம் எதுவும் புரியல, ஆனால் படம் வந்து புது கதை புதுசாக இருக்குது அவ்வளோதான். காமெடி அந்தளவுக்கு இல்லை, பேக்ரவுண்ட் மியூசிக் ஓல்டு போர் அடிக்கும். எல்லா பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்தது, முனிஷ்காந்த் ஸ்பெசிஃபிக் நல்லா அவர் காமெடி சூப்பராக இருக்கட்டும். இந்த படத்தில் நல்லா இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது மூவி. ஆக்சுவலாக ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் அந்த படத்துக்கு வந்தது, பட் ஆனால் ரொம்ப 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 நல்ல மூவி, நல்ல ஒரு மெசேஜ், ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் இந்த படம். இந்த விஷயம்லாம் புதுசாக இருந்துச்சு, ஒரு என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி கடலில் குண்டு இருக்குது, அது வெளியே கதை ஒரு கரை ஒதுங்குது, நிறையா பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படிலாம் தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக, கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். உங்களை ஃபுல்லாலாம் என்டர்டெயின் பண்ணாது, பட் ஆனால் நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா இது உண்மையிலே நல்ல படம், கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமும் கூட. அதுக்கப்புறம் ஆக்டிங் வைஸ் பார்த்தா உண்மையிலே தினேஷ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. உண்மையிலே அவர் இத்தனை படத்துக்கு இந்த படம் வந்து ஒரு மெச்சூரிட்டி ஆக்டிங் கொடுக்குது. ஆனந்தியும் சரி, ரித்விகா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. கேமரா ஒர்க் சூப்பராக இருந்துச்சு, அந்த பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த காயிலாங்கடைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், தேட்டரில் ஒரு காயிலாங்கடைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதுதான் அந்த இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டுன்னு டைட்டில் வச்சுட்டாங்க. ஸோ அதுதான் அதுக்கான பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. எப்படி அந்த குண்டு உருவாகுது அது அதை வந்து ஒரிஜினல் ஸ்டோரியை வச்சு நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. கடைசியில் வந்து உலகத்துக்கான கருத்து தான் இது, ரொம்ப அருமையான கருத்து, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகுது. ஏன்னா அந்த குண்டு ட்ராவல் பண்ணுற இடம், ஸோ எப்படி அதை கொண்டு போக போகிறாரு, என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அருமையாக இது பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது, ரியலிஸ்டிக் சினிமா. குண்டு சம்மந்தப்பட்ட கதை, இரண்டாம் உலக போரில் குண்டு, அது வந்து தவறி விட்டுருக்கிறாங்க, அது வந்து பொதுமக்கள் கடலில் வந்து விழுந்திருக்கு சரிங்களா. அதை வந்து கவர்மெண்ட்டில் ஒப்படைக்கணும், அது வந்து கவர்மெண்ட்டில் ஒப்படைக்காமல் ப்ரைவேட் செக்டர் வந்து பூந்து அதை வந்து தப்பாக இல்லீகலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க, அது வந்து தப்பாக வந்து காப்பாற்றுறாங்க. அரசியல் கருத்துங்கிறது இதில் இல்லவே இல்லைங்க. என்னங்க அரசியல் கருத்து, இவர் சொல்கிறது தாங்க வந்து இது வந்து அரசியல் கருத்து, அரசியல் கருத்துன்னு நம்ம சொல்லிக்கிறோம், அதுக்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த இதில் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதை வந்து எல்லாருமே போய் பார்க்கணும், ஏன்னா எல்லாருக்குமே தேவையான ஒரு கருத்து. உலக லெவலில் பல விஷயம் நடந்துகிட்ருக்கு, பல இது நடந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ நடக்குது உலகத்தில், நீங்கள் வந்து உள்ளூரில் இப்படி வேறுபாடு காமிச்சிட்டு இது பண்ணிக்கணும், நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் தான். உழைப்பாளர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவை அதை பற்றி தான் போகுது. நடித்த மாதிரியே தெரியல, வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்கிறேன்னு அப்படி தான் இருக்குது, இயல்பாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அது தினேஷ் பக்கா.